வணக்கம், திஸ் இஸ் கிரண். வெல்கம் டு தி ஷோ. இஸ் இட் இனி நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் பத்தி. ஃபிலிம்ஸ் பத்தியா? எஸ், எல்லாருக்கும் ஒரு சமயம் ஃபிலிம்ஸ் பத்தி தான். அண்ட் ஃபிலிம்ஸ்ல நம்ம எல்லா ஃபிலிமும் பார்த்துருக்கோம், ஓகேவா? எல்லா படமும் பார்த்துருக்கோம், ஓடிடியில இருந்தாலும் சரி தியேட்டர்ல இருந்தாலும் சரி. எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒண்ணு வரும், என்ன வரும்னு பாத்தீங்கன்னா புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆனா இதுக்கும் முன்னாடி ஒண்ணு வரும், என்ன வரும்? என்னடா சொல்ல வர்ற, என்ன சொல்ல வர்ற, சொல்லி சொல்ல. அதுதான் ஃபிலிம் சென்சார் சர்டிபிகேட். ஃபிலிம் சென்சார் சர்டிபிகேட் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1920ல இந்தியன் சினிமாட்டோகிராஃப் ஆக்ட்ன்ற ஒரு பேர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிட்டிஸ் லைக் பாம்பே, கல்கட்டா அண்ட் மெட்ராஸ், இந்த ஊர்ல இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சீஃப் இருப்பாங்கல்ல உயர் அதிகாரிங்க, அவங்களோட சூப்பர்விஷன்ல தான் இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. 1952ல இந்த ரீஆர்கனைஸ் பண்ணி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அகெயின் 1983ல இந்த ரிவைஸ் பண்ணி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் மாத்தினாங்க. இந்தியால மொத்தம் 4 கேட்டகரி ஆஃப் சென்சார்ஸ் இருக்கு, என்னென்னு பாத்தீங்கன்னா யூ, யூஏ, ஏ, லாஸ்ட் ஒன்னு அப்புறம் பார்ப்போம். யூ என்னன்னு பாத்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன், எந்த கேட்டகரி எந்த ஏஜ் கேட்டகரி இருந்தால் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டேலா, சூரியகை போற்று, 96. என்னோட பர்சனல் சஜஷன், நீங்கள் மண்டேலா படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக போய் பாருங்க, நல்ல கண்டென்ட் மிஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஏ, அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன். இந்த வேர்ட் ஆஃப் காஷன் தட் பேரண்டல் கைடன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் பிலோ 12 இயர்ஸ், அதாவது 12 வயசு கீழே இருக்காங்க அவங்களோட பெற்றோரோட கண்காணிப்புல தான் இந்த படத்தை பார்க்கணுன்றாங்க. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அசுரன், மாஸ்டர், ஆரண்ய கண்டம். நெக்ஸ்ட் கேட்டகரி ஏ, ரெஸ்ட்ரிக்டட் டு அடல்ட்ஸ், 18+ மேல உள்ளவங்க மட்டும் தான் இந்த படத்தை பார்க்க முடியும். ஸோ நம்ம ஏ சர்டிபிகேட் ஃபிலிம்னாலே நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம்னா இது வந்து ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் நிறையா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், ஒரு நியூடிட்டி நிறையா இருக்க ஒரு ஃபிலிம் நினச்சிட்டு. பட் அது மட்டுமே இல்லை, ஏதோ ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் இருக்கிறது, இல்லை ஹாரர் மூவிஸ்க்கு, ஹாரர்ஸ் வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்க மூவிஸ்க்கு, இல்லை வந்து ஒரு சென்சிட்டிவான கான்செப்டாக இருக்குது அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து ஏ சர்டிஃபிகேட் தருவாங்க. இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிலாக்ஸ், பில்லா 2, அதுக்கப்புறமா சைக்கோ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியாக என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் இல்லை வந்து அந்த சீக்ரெட் வெளியே போகக்கூடாது, இல்லை இதெல்லாம் வந்து பப்ளிக் காட்டக்கூடாது, அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் வந்து எஸ் கேட்டகரியில் கொடுப்பாங்க. பட் 2008க்கு வந்து எந்த ஃபிலிம்ஸும் அந்த ரிலீஸ் ஆகல, 2008லாம் கடைசி. நீங்கள் வேணா சர்ச் பண்ணி பாருங்க, அந்த படம் பேர் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல போடுங்க, ஏன்னா அந்த படம் பேர் தெரியவே தெரியாத இருக்கும். ஏன்னா அது சீக்ரெட்டு வெளியே சொல்லுவாங்களா? இது மட்டும் இல்லை, இதே கேட்டகரியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வி பார் யூ, வி பார் யூஏ, வி பார் ஏ. ஜின்னரா எல்லாத்துக்கு முன்னாடியே நீ மட்டும் போட்டுட்ட. எக்ஸாக்ட்லி, நம்ம டிவியில் பார்க்கும்போது நிறைய இப்போ ஆதித்ய சேனலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது வந்து சீன்ஸ் மூவி சீன்ஸ்லாம் பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் என்னன்னா அதுக்கும் வந்து சர்டிஃபிகேட் இருக்கு. பட் ஆனால் ஒரு ஒரு வீடியோஸ்க்கும் வந்து அதெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க அந்த சர்டிஃபிகேட் பாரு. அதெல்லாம் வந்து பிஹைண்ட் தி ஒரு பேப்பர் ஒர்க்ஸாக நடக்கிறது அந்த மாதிரி விஷயம் ஆகிடும். அதனால தான் வந்து வீடியோ பார் யூ, வீடியோ பார் யூஏன்னு போட்டுருவாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு விஷயம் சொல்றோம், என்னன்னா சில படம் நம்ம பார்க்கும்போது இது ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் தந்தாங்க சம்மந்தமே இல்லாம அப்படிலாம் நம்ம தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து சேட்டை படம் பார்க்கும்போது இதுக்கு போய் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது படம் பாதிப்பு இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட்ல போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் டாடா பாபா, டேக் கேர், அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.